வெல்கம் டு மீராவின் மைத்ரியின் பஜத இசையை ரசிக்கலாம் வா நேர்களே வணக்கம். வெல்கம் டு மீராவின் மைத்ரீம் பஜத இசையை ரசிக்கலாம் வாருங்கள். தியாகராஜ சுவாமியோட அதே காலத்துல வாழ்ந்த மற்றொரு மகான் வாகேயக்காரர் கோபாலகிருஷ்ண பாரதி. இவரை பத்தி இன்னைக்கு மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இவரை பத்தி பேசுவதற்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கார். இவர் ஒரு பெரிய ஸ்காலர், ஒரு தமிழ் இசை விற்பனர். ஏற்கனவே மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில தமிழ் இசையை பத்தியும் தேவாரத்தை பத்தியும் நம்ம கிட்ட ரொம்ப அழகா பேசியிருக்காரு. இப்ப நம்ம சந்திக்க போற இந்த சிறப்பு விருந்தினர் திரு வைத்திலிங்கம். இவருடன் கூட கலைமாமணி டாக்டர் சுந்தர் மற்றும் அவரோட டிசைபிள்ஸ். தில்லை ஸ்தலமென்றே சொல்ல தொடங்கினால், தில்லை ஸ்தலமென்றே சொல்ல தொடங்கினால், தில்லை ஸ்தலமென்றே சொல்ல தொடங்கினால், இல்லை பிறவி பிணியும் பாபமும் இல்லை ஸ்தலமென்றே சொல்ல தொடங்கினால், இல்லை பிறவி பிணியும் பாபமும் இல்லை ஸ்தலமென்றே சொல்ல தொடங்கினால், இல்லை பிறவி பிணியும் பாபமும் சொல்ல தொடங்கின சொல்ல தகு மீது சிவரோ சிவலோகம் சொல்ல தகுமிதுவே சிவலோகம் எல்ல தன்னையரம் செய்யலமோகம் எல்ல தன்னையரம் செய்யலமோகம் எல்ல தன்னையரம் செய்யலமோகம் எல்ல தன்னையரம் Thank you.
வணக்கம் நேயர்களே. இப்போ இந்த அருமையான பாட்டை நம்ம கேட்டு ரசிச்சோம் இல்லையா? இது யாருடைய பாட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கோபாலகிருஷ்ண பாரதி அப்படின்னு ஒரு கம்போசரோடது. அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஸ்டூடியோஸில் ப்ரொஃபஸர் வைத்தியலிங்கம் சார் வந்திருக்கார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். கோபாலகிருஷ்ண பாரதிகள் 19 நூற்றாண்டில் விளங்கிய ஒரு பெரிய மகான் என்று சொல்லணும். அவர் தமிழில் அற்புதமான நந்தனார் சரித்திரங்கிற ஒரு கீர்த்தனை வடிவிலான ஒரு சரித்திரத்தை நமக்கு கொடுத்தார். அது ஹரிகதைக்கும், அப்பெல்லாம் சிவகதைன்னு சொல்லுவாது, ஹரிகதைக்கும் பின்னாலே நாடகங்களுக்கும் ரொம்ப பயன்படும்படியான ஒரு அற்புதமான ஒரு கான்ட்ரிபியூஷன் அது அவருடையது. அவர் தியாகராஜ சுவாமிகளை நேர சந்திச்சிருக்கார். அவருடைய கடைசி காலத்தில், தியாகராஜ சுவாமிகளுடைய கடைசி காலத்தில் கோபாலகிருஷ்ண பாரதிகள் போய் அவரை சந்தித்து அவருடைய ஆசிகளை பெற்றார். கோபாலகிருஷ்ண பாரதி அவர் பிறந்தது 1790 அளவில் இருக்கணும்னு சொல்லுகிறார்கள். ரொம்ப காலம் வாழ்ந்தார், 90 தாண்டி வாழ்ந்தார். 1885 வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் பிறந்தது இந்த நரிமணம்னு ஒரு ஊர், காரைக்கால் பக்கத்தில் இருக்கிறது. நாகூருக்கும் காரைக்காலுக்கும் மத்தியில் ஒரு சின்ன கிராமம். இப்போலாம் அந்த பெட்ரோல்லாம் எடுத்தாங்க அங்கே கொஞ்சம். அந்த நரிமணம் தான் அவருடைய ஊர். ஒரு வடம பிராமண வகுப்பில் தோன்றினார். அவருடைய தந்தையார் பேர் ராமபாரதின்னு பேர். பாரதி பாரதினா பாட்டு பாடுகிறவர்கள்னு அர்த்தம். ஓஹோ. இந்த பாட்டு பாடுகிறவர்கள்னா அவர்களே கம்போசராகவும் இருக்கணும். சொந்தமாக அவர்கள் வந்து பாட்டு இயற்றி அவர்களே பாடுற மாதிரி இருந்தால் பாரதின்னு பேர். அதனால அவருடைய தந்தையாரும் இந்த துறையில் ரொம்ப வல்லவராக இருந்திருக்கிறார் என்று தெரிகிறது. ஆனால் அவருடைய பாட்டுகள் நமக்கு கிடைக்கல. ராமபாரதியினுடைய மகன் இவர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவரிடத்துல நிறைய சங்கீதம் கற்றுக்கொண்டிருக்கிறார். பின்னாலே இவர் வேதாந்த சாஸ்திரங்களெல்லாம் ரொம்ப நிறைய படித்தார். தமிழில் கைவல்ய நவநீதம், ரிப்பு கீதை இந்த மாதிரி நூல்களெல்லாம் நிறைய படிச்சிருக்கார். அதில் ரொம்ப தெளிவான ஒரு ஞானம் அவருக்கு. சின்ன வயதிலேருந்தே அவருக்கு சிவபக்தி ரொம்ப அதிகமாக இருந்தது. சிவஸ்தலங்களை எல்லாம் போய் தரிசனம் பண்ணார். தந்தையாரிடத்தில் நல்லா சங்கீதம் கற்றுக்கொண்டவர். பின்னாலே திருவிடம்பருத்தூருக்கு வந்தார். திருவிடம்பருத்தூரில் அங்கே அமரசிம்ம ராஜாவினுடைய ஆஸ்தான வித்வான் ராமதாசர்னு ஒருத்தர். அவர் கொஞ்சம் ஹிந்துஸ்தானி மார்க்கங்கள்லாம் கொஞ்சம் நல்ல நாட்டமுடையவராக, நல்ல பெரிய பாண்டித்யமுடையவராக இருந்தார். அவரிடத்தில் இந்த ஹிந்துஸ்தானி சங்கீதத்தை நன்றாக அவர் கற்றுக்கொண்டார். அந்த மார்க்கங்களை நல்லா, அதனுடைய விளைவு தான் இவருடைய இந்த பெஹாக் ஆடும் சிதம்பரம். I don't see the
கடைசியில பாலகிருஷ்ணன் போற்றும்னு வருது இல்லையா? ஆமா, கோபாலகிருஷ்ண பாரதியார் தன்னுடைய பாட்டுகளில் எல்லாம் கடைசியில இந்த முதிரையே தன்னுடைய பெயரையே முதிரையாக வைக்கிறார். ஓ, அதான் அவரோட அப்படி செயின்ட் தியாகராஜ வந்து தியாகராஜ சுவாமி அவரோட பேர் போட்ட மாதிரி. ஆமா, இது ஒரு பழங்கால வழக்கம். இது தேவாரத்திலேயே இருக்குது. ஓ, ஞானசம்பந்தர் தம் பாட்டுல ஞானசம்பந்தன் சொல் அப்படின்னு பாடுவார். சுந்தரமூர்த்தி தம் பேரை ஆரூரன் சொல் அப்படின்னு சொல்லுவார். இது ரொம்ப காலமா இருந்திருக்கு. அதனால அவர் அவர்களுடைய பாட்டை மற்றவர்கள் ஏதாவது பண்ணிவிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த முதிரை பண்ணியிருப்பாங்க போல தோன்றுகிறது. ஒரு சிக்னேச்சர் போடுற மாதிரி அவ்வளவு அழகா பண்ணியிருக்க தியாகராஜ சுவாமி. பின்னால மற்றவர்கள்லாம் இதை பின்பற்றி இருக்கிறாங்க. சியாமகிருஷ்ண அப்படின்னு நம்ம சாஸ்திரிகள் அதை முதிரையா வச்சிருக்கார். இது மாதிரி பல பேர் அந்த முதிரைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு அருமையான வடக்கத்திய ராகங்களை எல்லாம் நம்ம தமிழ் நிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பண்படுத்தி அழகா கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜோன்புரியில ஒரு பாட்டு பாடுவீங்களே நீங்க, எப்போ வருவார் அதை கொஞ்சம் பாடுங்க. எப்போ வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார், எப்போ வருவார், எந்த கலித்தீர, எப்போ வருவார், எந்த கலித்தீர, எப்போ வருவார். அன்பாகட்டும் பக்தியாகட்டும் இந்த பிரிவில் தான் அது வந்து அதனுடைய முழு ஆற்றலையும் தெரிவிக்கிறது. அது அழகா அந்த அனுபல்லவியில வச்சு அமைச்சிருக்கார் பாருங்க. அது வடக்கத்தை ராகத்தை நம்ம தமிழ் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அற்புதமா அமைச்சிருக்கிறார்.
அவரே தான் மெட்டு போட்டார். ஏன்னா நல்ல சங்கீத சாகித்ய வித்வான், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து மாயவரத்தில் தங்கியிருந்த போது நீதிபதி வேதநாயகம் பிள்ளை அங்கே இருந்தார். நீதிபதி அங்கே மிகச்சிறந்த தமிழ் பெரும் புலவர் மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை அவர்கள் இருந்தார்கள். இவங்களோட எல்லாம் அவர் ரொம்ப அவர் நெருங்கி பழகியிருந்தார். வேதநாயகம் பிள்ளையினுடைய பாடல்களுக்கு இவரும் கூட இருந்து மிட்டமைப்பாராம். ஓஹோ, அவரே சங்கீத வித்வான் தான். இருந்தாலும் கூட அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தினப்படி சங்கீத சம்பந்தமான சர்ச்சைகளை செஞ்சு அவர் பாட்டுக்கு இவர் மெட்டு அமைப்பதும் இவருடைய பாடல்களை அவர் மெருகுபடுத்துவதுமாக அப்படி ஒரு சிறந்த ஒரு கூட்டுறவு அவர்களுக்கு. எந்த ஊர்ல நடந்தது இது? மாயவரத்தில் இருந்த போது. மாயவரம் மூவர்னு சொல்ல, மாயூர மூவர் அப்படின்னு இந்த மூன்று பேரையும் சேர்த்து சொல்றது. ஒரே காலத்துல இருந்து பழகின நண்பர்கள் மூணு பேரும், அப்படி ஒரு சிறந்த ஒரு ஒரு கலை கூட்டுறவு சங்கமமாக அது இருந்தது அந்த காலம். அப்படி நிறைய பண்ணியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் சிதம்பரத்துக்கு அடிக்கடி போயிட்டு இருந்தார். சிதம்பர தரிசனத்தில் அவருக்கு உண்டான ஒரு அபரிமிதமான ஈடுபாடு வேற எங்கேயும் இல்லை. அதனால நடராஜாவையே சதா காலம் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார். இந்த நடராஜாவுக்கு எழுத்தாப்புல ஊர்துவ தாண்டவ மூர்த்தி எழுந்தருளி இருக்கிற ஒரு மண்டபம் உண்டு. அங்கே அந்த காலத்தில் நந்தனார் விக்கிரகம் ஒன்று இருந்தது. இப்போ அதை எடுத்துட்டா, ஒரு ரெண்டு மூணு கும்பாபிஷேகத்துக்கு முன்னால் அது இருந்த இடம் தெரியாமல் போயிடுத்து. முயற்சி பண்ணுறாங்க, அது கிடைக்கல. அந்த டாக்டர் உவே சாமிநாத ஐயர், கோபாலகிருஷ்ண பாரதியினுடைய பயோகிராஃபர், அவரை நேராக பார்த்து அவருடைய சிஷ்யராக இருந்தவர், அவரிடத்துல நிறைய பாடம் பண்ணியிருக்கார். அவரே எழுதியிருக்கிறார், அங்கே இருந்து சதா தியானம் பண்ணுவாராம். கோபாலகிருஷ்ண பாரதிகள் நடராஜாவை பார்த்த வண்ணமாக நந்தனார் சிலைக்கு அருகில் இருந்து தியானம் பண்ணி கொண்டிருப்பார். எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாராம். இதனுடைய விளைவு என்னாச்சு? நந்தனார் சரித்திரம் போல பக்தர்களுடைய சரித்திரம் பலவற்றை பாட வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு இயல்பாகவே இருந்தது. இப்படி இருக்கிறப்போ இவருடைய பாட்டு திறமை, இவருடைய சங்கீத புலமை இதெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சிருந்தது. நாகப்பட்டினத்துக்கு ஒரு தடவை வந்திருந்தார். அங்கே கந்தப்ப செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய கப்பல் வியாபாரம் பண்ணவர். அவரே கார்கோ பில்டராக இருந்திருப்பார் போல தெரிகிறது. அவர் ரொம்ப பெரிய சிவபக்தர். இவரை பார்த்த உடனே இவரை அங்கே தன்னிடத்திலே தங்க வச்சு இவரை பாதுகாத்து கொண்டிருந்தார். அப்புறம் ஒரு நாள் சொன்னார், பெரிய புராணத்தில் இருக்கிற நாயன்மார்கள் யாராவது ஒருத்தரை பற்றி ஒரு முதல்ல ஒரு சரித்திரம் பண்ணுங்க, அது நீங்கள் பண்ணினா நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இவருக்கு அந்த நந்தனாருடைய நினைவும் நடராஜாவினுடைய அந்த சந்நிதியும் இவருக்கு உடனே நினைவுக்கு வந்தது. செய்யலாம் அப்படின்னார். அப்படி இருக்கிறப்போ இவர் ஜாகிக்கு போனார். போன பொழுது கந்தப்ப செட்டியார் ஒரு பெரிய கூட நிறைய பழங்களை கொடுத்து இவருக்கு அனுப்பினார். அதை பார்த்தார். இவர் தமிழும் நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. இந்த கைவல்ய நவநீதம், பிரபோத சந்திரோதயம், ரிப்பு கீதையெல்லாம் படித்த அந்த பழக்கத்தில் தமிழ் இவருக்கு ஓரளவு வரும். ரொம்ப இலக்கணம் இல்லைன்னா கூட ஓரளவு பாடுவதற்குரிய, அதாவது பாடல்கள் கம்போஸ் பண்ணுவதற்குரிய ஒரு ஒரு ஆற்றல் இவருக்கு இயல்பாக இருந்தது. அவர் என்ன பண்ணார், பழம் நம் மருங்கு அணையும், இந்த பழங்கள் நம்ம இடத்திற்கு வந்து அணைகிறது, வந்து சேர்ந்திருக்கிறது அப்படின்னு நினைச்சார். பழனம் மருங்கணையும்னு சொன்னார். அதை வச்சே பழனம் மருங்கணையும் அப்படின்னு சிந்து பாட ஆரம்பிச்சுட்டார். அதுதான் அவர் முதல்ல பாடின பாட்டு நந்தன் சரித்திரத்தில். அந்த காவடி சந்த பொலைப்பாடி வர்ணனை தான் அதில் முதல்ல வந்தது. அதை அடிப்படையாக வைத்து கொண்டு அவர் வந்து இந்த சரித்திரத்தை சில நாட்களில் பாடி முடித்தார். ஏற்கனவே இவர் பாடி வைத்திருந்த பாடல்களை அதை இடையில் அவ்வப்பொழுது சேர்த்து கொண்டார். சேர்த்து கொண்டு அந்த நந்தன் சரித்திரத்தை ஒரு முழுமைப்படுத்தினார்.
முழுமைப்படுத்தி நாகப்பட்டினத்துலதான் அரங்கேற்றாச்சு. ஓஹோ, அரங்கேற்றம்னா அவரே பாடுறாரு. அதாவது கண்டப்ப செட்டியாருடைய மாளிகையில இருந்து இவரே பாடினார். இவர் இவரே கதை பண்ணினார். இவர் கதை பண்ண போறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் பெரிய வியாபாரியாச்சா, அவருக்கு கும்பகோணம் காரைக்கால் அங்க மாயவரம் பக்கத்துல இருக்கிற அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் அவர் வந்து கடுதாசி போட்டு அத்தனை பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய சதஸ் அதுல வந்து முதல் மூணு நாள் பிரமாதமாக பண்ணார். பண்ண பொழுது இதுல இருக்கிற ஒரு நகைச்சுவை, இதுல இருக்கிற சங்கீதம், அதுல இருந்த சிவபக்தி எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் அப்படியே பரவசமாகிட்டு. உடனே அங்க இருந்த அந்த ஊர்ல இருந்த பெரிய பிரபுக்கள் எல்லாம் இவர் தங்கள் வீட்டில் கதை பண்ண வைக்கணும்னு சொல்லி அவங்கவங்க கதை பண்ண வைக்க ரொம்ப டிமாண்ட் ஆகி போய் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக போச்சு. இது காரைக்கால் அங்கேருந்து ஒரு 12 மைல் தான். இந்த காரைக்கால்லேருந்து தினமும் கால்நடையாக வந்து, அப்போல்லாம் பஸ்ஸு எது கார் எது கிடையாது இல்லையா, எல்லாம் நடந்தால் வரணும், இல்லைன்னா மாட்டு வண்டி கட்டிகிட்டு வரணும், வேறு வழி கிடையாது. தினமும் பல பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் காரைக்கால் அந்த அப்போல்லாம் அந்த கவர்னமாரில்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது கவர்னர்ஸ் ஆஃபீஸ், அந்த கலெக்டர் எல்லாம் அங்கே தான் ஆஃபீஸ்லாம். அங்கேருந்து சில உத்தியோகஸ்தர்கள் தினப்படி வந்து இந்த கதையை கேட்டுட்டு ராத்திரி 2 மணிக்கு மேலே புறப்பட்டு மறுபடியும் திரும்பி வந்து அடுத்த நாள் வந்து ஆஃபீஸில் வேலையாக நடக்க எல்லாம் தூங்கி விழுந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சிசேன்னு கலெக்டர் அவர் இப்படி வந்தார், என்னப்பா அது இப்படி தூங்கி விழுகிறான் எல்லாரும் அப்படின்னு பார்த்தார். பேசாமல் போயிட்டார். அடுத்து 2-3 நாள் பார்த்தார், இப்படியே நடந்தது. அந்த காலத்துலேயே இப்படி நடந்தது. கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா இப்படி தூங்கி வழியிறீங்க வேலை பார்க்காமன்னு, என்ன காரணம்னு அவர் கடிந்து கொள்ளாமல் கேட்டார். ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும், என்ன எல்லாரும் சேர்ந்தார் போல தூங்க மாட்டான், அதனால ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டு கேட்ட பொழுது தெரிஞ்சது, இது மாதிரி கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒருத்தர் இங்கே சிவகதை பண்ணுறார், ரொம்ப அற்புதமாக இருக்குது, பல ஊர்கள்லேருந்து வந்து கேட்டு மகிழ்கிறார்கள், நாங்களும் போயிருந்தோம் அப்படின்னு. அப்படியா, அப்போ நாமும் கேட்போம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணார். முடிவு பண்ணி அவர் வந்து போய் கேட்டார். அவருக்கு தமிழ் தெரியுமோ? பரவலாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு பழக்கத்தில், அவர் ரொம்ப பெரிய முழுசாக தெரிஞ்சு கொண்டார்னு சொல்ல முடியாது, அங்கே இருந்த பழக்கத்தில் அவருக்கு தெரியும். அந்த காலத்தில் எல்லாம் அங்கே காரைக்கால் எல்லாம் ஃப்ரெஞ்சு தான் படிப்பேன், ஆங்கிலம் கூட பல பேருக்கு தெரியாது, ஃப்ரெஞ்சு மொழி தான் இருந்தது. ஃப்ரெஞ்சில் வல்லவராக இருந்தார். இங்கே மற்றவர்களை கூட அழைத்து கொண்டு போய் என்ன சொல்கிறார் என்றெல்லாம் கேட்டிருப்பார். கேட்டு இவருடைய சங்கீதத்திலையும் அவர் அனுபவித்து பாடி கண்ணீர் வார அந்த கதை சொல்கிற பாங்கையும் எல்லாரும் அப்படியே உருகி நிற்பதையும் பார்த்து அவரே பரவசப்பட்டு விட்டார். அவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் பார்த்து சொன்னார், ரொம்ப அருமையாக செய்கிறீர்கள், உங்கள் புஸ்தக நீங்கள் புஸ்தகமாக எழுதி கொடுத்தீங்கன்னா நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓஹோ, அப்படி பிரிண்ட் பண்ணார் சிசேங்கிறவர். சிசேங்கிற கலெக்டர், காரைக்கால் கலெக்டர் சிசே வந்து அந்த காலத்தில் அந்த துரைமகன் முதல் பதிப்பு அவர் தான். அப்போ கிட்டத்தட்ட இந்த பதிப்பு விஷயத்தில் ஒன் ஆஃப் த எர்லியஸ்ட் புக்ஸ், எர்லியஸ்ட் புக்ஸ்னு நம்ம அது நல்லா தாராளமாக சொல்லலாம். இப்படிப்பட்ட புக்கு அப்போ தான் வந்திருக்கிறது. கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய புகழ் இந்த நந்தன் சரித்திரத்தினால பரவித்து, ஆனால் எதிர்ப்பு வந்தது. இந்த வாரத்து நிகழ்ச்சியில நம்ம ஒரு சிறப்பு ஃபார்மேட்டை பார்த்தோம், பேச்சுடன் கூடவே பாட்டு. இந்த ஃபார்மேட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? இதை பத்தி எங்களுக்கு எழுதுங்க. நீங்க இமெயில் பண்ண வேண்டிய அட்ரஸ் maithreembhajitha@gmail.com. ஃபோன் மூலமாகவும் நீங்க உங்களோட கருத்துக்களை எங்க கிட்ட சொல்லலாம். நீங்க ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் 9381023173. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிவேதிதா.